வெல்கம் டு பூங்குடிஸ் கிச்சன். இன்னைக்கு நாம தேங்காய் பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து 1-2-3 கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தீபாவளி டைம்ல இல்லைன்னா பிள்ளைங்க பர்த்டே அந்த மாதிரி வீட்டு ஃபங்க்ஷன் அப்ப நம்ம செய்யலாம். சாமிக்கு நெய்வேத்தியம் பண்றதுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான் இது. 1 கப் பசும்பால், 2 கப் சீனி, 3 கப் தேங்காய் துருவல். அதனால தான் 1-2-3 கேக்குன்னு பேரு. எனக்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா தேவைப்படுது, அதனால நான் 2 கப் காய்ச்சின பசும்பால் எடுத்திருக்கிறேன். 2 கப் பால் எடுத்ததுனால 4 கப்பு சீனி, 6 கப்பு தேங்காய் துருவல். 1:2:3 2, 4, 6 நான் எடுத்திருக்கிறேன். நீங்கள் வீட்டில் செய்கிறதுனா 1-2-3 எடுத்து செஞ்சு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி ஒரு 2 டீஸ்பூன் போட்டு வச்சுருக்கிறேன். இதை வந்து ஃப்ரை பண்ணி போடுவோம் கடைசியில். ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன், நெய் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நெய், இதெல்லாம் வறுக்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாயை வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விடுங்க. நெய் நல்லா சூடு ஏறின உடனே நாம் கட் பண்ணி வச்சிருக்கிற பாதாம், முந்திரி, பிஸ்தா இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து 1 கப்பில் ரெடியாக வச்சுக்கணும். இதை வந்து நம்ம கடைசியில் தான் பர்ஃபி மேலாக தூவ போகிறோம். அதை ஃபஸ்ட்டே நாம் ஃப்ரை பண்ணி எடுத்து கப்பில் வச்சிடணும். இதோ ஃப்ரை ஆயிடுச்சு, கப்பில் அதை எடுத்து வச்சுருங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமாக நாம் ரெடியாக வச்சிருக்கிற பசும் பால் அதே கடாயில் ஊற்றலாம். பசும் பாலை ஊற்றிட்டு அதோட சீனி, எல்லாத்தையும் அதிலே போட்டு நம்ம அப்படியே கிண்டிகிட்டே இருக்க போகிறோம். அதோட துருவி வச்சுருக்கிற தேங்காயை கொஞ்சம் நல்லா துருவிக்கோங்க. அந்த பிளாக்காக இருக்கிறதெல்லாம் வரக்கூடாது. எல்லாத்தையும் சேர்த்து கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வெந்து அப்படியே பர்ஃபி மாதிரி கெட்டியாக வரணும். அது வரைக்கும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ரொம்ப அடி பிடிக்க விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். 1 மினிட்க்கு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இது அப்படியே மொத்தத்தில் 5-10 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு கெட்டியாகிரும். இப்போ பாருங்கள், எல்லாம் ஜீனியெல்லாம் உருகிருச்சு, அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணியாக வரும். திரும்பவும் சிம்மில் வச்சு கிண்டிகிட்டே இருங்க. இது பால்கோவா செய்கிற அளவுக்கு ரொம்ப லேட் ஆகாது, கொஞ்சம் சீக்கிரமே நம்ம பண்ணிடலாம். இருந்தாலும் பக்கத்துலேயே இருந்து அடி பிடிக்க விடாமல் நீங்கள் அதை கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிருச்சு. உங்களுக்கு சைட்லலாம் தண்ணி இல்லை. இப்போ வந்து பர்ஃபி ரெடி ஆயிருச்சு. இந்த டைமில் நீங்கள் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு பிளேட்டில் பட்டர் பேப்பர் போட்டு மேலாக கொஞ்சம் நெய்யை விட்டு அந்த நெய்யை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. பட்டர் பேப்பரில் மேலாக நெய்யை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கு மேலே நம்ம தேங்காய் பர்ஃபியை ஃபுல்லாக போட்டு ஆற வைக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு 2 ஹவர்ஸ் நீங்கள் நல்லா பர்ஃபியை ஆற வைக்கணும். மேலாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸை மேலாக தூவி வச்சுருங்க. இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமாக நம்ம இதை கட் பண்ணணும். ஒரு கத்தி எடுத்து முதல்ல
நேர் நேராக ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே திருப்பி கிராஸில் கட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஸ்கொயர் பீசஸ் ரெடியாக வந்துடும். இப்போ பர்ஃபி நீங்கள் எடுக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயர் பீசஸாக வரும் தேங்காய் பர்ஃபி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தீபாவளிக்கு, இல்லை பிள்ளைங்க பர்த்டேக்கு, அந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நீங்கள் வீட்டில் வந்து ஸ்வீட் இந்த ஸ்வீட்டை பண்ணலாம். இதில் ரொம்ப சீனி கிடையாது, கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இதை போல் ரெசிபிஸை தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.